Hi friends, welcome to Foodies Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொத்து பரோட்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹோட்டல்ல பண்ற மாதிரியே நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேவையான பொருட்கள் என்னென்னனு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், பரோட்டா குருமா, ஆயில், இஞ்சி பூண்டு விழுந்த ஒரு ஸ்பூனு, பெப்பர் ஒரு ஸ்பூனு, சிக்கன் பொடி ஒரு ஸ்பூனு, கருவேப்பிலை, புதினா கொத்தமல்லி, மூணு பரோட்டா, ரெண்டு முட்டை. இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே மூணு பரோட்டாவுக்கு அளவானதே எல்லாமே சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நீ இங்கே சேர்க்கிறா இருந்தால் எல்லாமே கொஞ்சம் சேர்த்து சேர்த்து போட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஃபஸ்ட்டு பொடி பொடியாக நல்லா நறுக்கிக்கிறணும். தக்காளியும் பச்சை மிளகாவையும் அதே மாதிரி நம்ம சின்னதாக நறுக்கிக்கலாம். பரோட்டாவையும் நம்ம சோப்பரில் பிச்சு போட்டு அடிச்சுக்கலாம். பொடி பொடியாக வரும் நம்மளுக்கு. மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க, நல்லா பொடி பொடியாக வரும். இதே மாதிரி மீதி ரெண்டு பரோட்டாவும் நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு முட்டையை உடைச்சி அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி பச்சை மிளகா அரைச்சி வச்சது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். பரோட்டாவிலும் குருமாவிலும் ஆல்ரெடி உப்பு இருக்காங்க, நம்ம கொஞ்சமாக வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும், ரொம்ப வதங்குற தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். ஓரளவுக்கு வதங்கி இருக்கு, நம்ம பரோட்டா சேர்த்துக்கலாம். மசாலாவும் இதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பொடி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் பெப்பர், முட்டை ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு குருமா, குருமா நம்ம பார்த்து பார்த்து ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம லைட்டாக கிண்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிம்மிலே வச்சு. அப்போதே குருமா, முட்டை, பரோட்டா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் நம்மளுக்கு. இது நம்ம வீட்டில் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம். குருமா கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொத்து பரோட்டா நல்லா உதிரி உதிரியாக நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த டைமிங்கில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி கொஞ்சம் பெப்பர் மேலே தூக்கிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூக்கிங்க மேலே, புதினா கொத்தமல்லி லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இத சர்வ் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.